சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்பூர் சாயித்மே வக்ரதுண்டாயதிமிகு தன்னோதந்தி பிரசோதியா ஓம் தத்பூர் சாயித்மே மகாஷனாயி சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய திதி காலை ஏழு பதினெட்டு வரை ஷஷ்டி திதி பின்பு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் பதினொன்று நாற்பத்தெட்டு வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பின்பு அன்ஷ நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணிந்து ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு பதினைந்து ஐந்து ஐந்து பதினைந்து வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரத்திலும் புனர்பூச நட்சத்திரத்திலும் மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக விரய செலவை சுப விரய செலவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக வருமான ரீதியாக உறவு ரீதியாக பயணம் மேற்கொள்ளாத அன்பர்கள் சில சொந்த பந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க புதிதாக திருமணமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் புதிய உறவை தேடி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல நாளில் சென்னை பாடியில் அர்ப்பாளிக்கக்கூடிய குருச்சேத்திரமா இருக்கக்கூடிய சிவபெருமான மனசு நடிச்சுடைய நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக பயணம் வெற்றிகரமாக அமையும் நாளாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரில் ரிஷபராசி பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனக்காரகனாக பயணம் போடக்கூடிய சந்திர பகவான் சூரிய பகவான் நிச்சயமாக பயணம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளை மறைமுகமாக பெற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் பாண்டிச்சேரியில் அர்ப்பாளிக்கக்கூடிய மொரட்டாண்டியில் அர்ப்பாளிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவிய மனசன்ஸ்ட் என்ற நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரல மிதன ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களை கூட எளிதாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த சண்டை சச்சர்கள் நீங்கி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சில வாக்குவாதங்களை தவிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சிதம்பரத்தில் அர்பாளிக்கூடிய நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டமான சூழல்களை எளிதாக வென்று காட்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அஷ்டமத்து சனி பக்ரம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் பக்ரம் இது எல்லாம் சேர்ந்து வரும் ஆனால் வராது என்று வருமானத்தில் குளறுபடிகளை செய்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒவ்வொரியில் அருள் சிவபெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்குவோது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம சில புதிய பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல நாளில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அரல்பாடக்கூடிய மல்லிகார்ஜுன மனசுல இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரில் கண்ணிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் பொருளாதார நெருக்கடிகளும் சில தளவலியான விஷயங்களும் சில குளறுபடிகள் இருந்தாலும் வேலை விஷயமாக அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய இறை வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல நாளில் கங்கோத்ரியில் அர்பாலிக்க கங்கை அம்மனை மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்கள் கமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில புதிய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தினாலும் குரு பக்ரமான இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் மறைமுக யோகத்தையும் தரக்கூடிய இந்த நேரத்தில் காசியில் அரண்பாளிக்கக்கூடிய பாதாள வராகிய மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் அனுஷன் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் யோகமாக இருந்து புதிய நட்பை புதிய உறவை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் இப்போ வக்கிரமாகி புதிய உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் வாயம் காட்டி வம்பு இழுத்து துன்பத்தை அனுபவிக்க கூடாது இந்த நேரத்தில் சென்னை மயிலாப்பூரில் அரும்பாலிக்கூடிய கபாலீஸ்வரர் மனசன தொடங்கும்போது என்ற நாள் சந்திராசந்து விடுபட்டு வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையும் தனுசு ராசிக்கால தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இந்த சண்டைகள் தீரப்போது உன்னதமான சூழல்கள் நிலவ போது சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆத்தூர் அருகே வட சென்னி மலையில் அரம்பாடக்கூடிய பாலசுப்ரமணியன் மனசுல நினைச்சுட்டு நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இந்த சண்டைகள் தீரப்போது ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மறைமுக எதிரிகளை தந்தாலும் அவற்றையெல்லாம் பாய்ஜாலத்தின் மூலியமாக இறை வழிபாட்டின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் மனசெல்லாம் நினைச்சிட்டு நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நான்காம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அலச்சர்களை தவிர்த்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கும்பகோணம் அருகே திருச்சேரையில் அரம்பாடக்கூடிய சீரநாதன மனசு நினச்சிட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீனராசிக்கு நான்காம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் அலைச்சர்களை மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது தாய் வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து தாயார் உடல்நிலை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அர்ப்பாடிக்கூடிய கோணி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று திருவாதிரை விரதம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை விரத நாளில் யாருக்கெல்லாம் தந்தையா லாபம் இல்லையோ தந்தை வழி பாட்டனா லாபம் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்த திருவாதிரை விரதத்தை மேற்கொள்ளும்போது தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்